வெல்கம் டு எலக்ட்ரிக்கல் பிரைம்ஸ். இன்னைக்கு இந்த செஷனில் மெயினாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பேரிட்டி ஜென்ரேஷன் அண்ட் ரிலேட்டட் திங்ஸ் இன் 1851. ஸோ பேரிட்டி ஜென்ரேஷன்னாலே என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பேரிட்டி அப்படின்னா என்ன, பேரிட்டி பிட்லாம் ஜென்ரேட் ஆகும், ஈவன் பேரிட்டி அண்ட் ஆட் பேரிட்டிங்கிற பிட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ ஆட் பேரிட்டி பிட்க்கு என்ன வேல்யூ கிடைக்கும், ஈவன் பேரிட்டிக்கு என்ன கிடைக்கும், அந்த ப்ரோக்ராம் கான்செப்டில் நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணி பேரிட்டி பிட்டை செக் பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் அபவுட் டிலே ரொட்டீன்ஸ். டிலே ரொட்டீனுக்கு வந்து என்ன டைப்ஸ் இருக்குது, ஸோ லோடு கொடுக்கும்போது எப்படி எழுதணும் அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வில் டிஸ்கஸ் அபவுட் பேரிட்டி ஜென்ரேஷன். ஸோ பேரிட்டி ஜென்ரேஷன் அப்படின்னா இதில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, ரெண்டு பிட் இருக்குது, தட் இஸ் ஆட் பேரிட்டி இருக்குது, அதே மாதிரி ஈவன் பேரிட்டி இருக்குது. ஸோ ஆட் பேரிட்டி ஈவன் பேரிட்டின்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒரு இன்புட் டேட்டா கொடுக்குறோம், இன்புட் டேட்டாக்கு பைனரி நம்பர் வந்து எழுத போகிறோம். எழுதிட்டு இப்போ நான் வந்து 33 எழுதியிருக்கேன் அப்படின்னா, 33க்கு பைனரி வேல்யூ வந்து எழுதியிருக்கேன். ஸோ இந்த பைனரி வேல்யூவில் எத்தனை நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி தான் பேரிட்டி பிட் வந்து ஜென்ரேட் ஆக போகுது. இப்போ வந்து 4 ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து ஈவன் பேரிட்டி, தட் இஸ் 00 கிடைக்கும். ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து ஆட், ஸோ 01 அவுட்புட் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ தட் இஸ் பேரிட்டி பிட் ஜென்ரேஷன். ஈவன் தோ எனக்கு வந்து இப்போது ஈவன் பேரிட்டி தான் நான் கொடுத்துருக்கேன், ஐ நீட் டு கெட் ஆட் பேரிட்டி அப்படின்னா நான் கிடைச்சிருக்க அவுட்புட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தாலே ஆட் பேரிட்டி கிடைச்சிடும். ஓகே, ஸோ லெட் அஸ் டிஸ்கஸ் அபவுட் த ப்ரோக்ராம். ஃபஸ்ட் வந்து ஆரிஜின் செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிவிட்டு டேட்டா பாயிண்டரில் ஒரு லொக்கேஷன் கொடுக்குங்க. நான் வந்து இப்போ இந்த லொக்கேஷன் எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, என்னோடய அவுட்புட்டை பார்க்கறதுக்காண்டி தான் கொடுத்துருக்கேன், பிகாஸ் என்னோடய இன்புட் வந்து நான் ப்ரோக்ராம்குள்ளே தான் கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து ஆர்பன் ரிஜிஸ்டரில் 08 இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 08ங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அதாவது இது வந்து பிட்டுக்குள்ளேயே வந்து ரொட்டேட் ஆக போகுது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து எத்தனை, 8 இருக்கும். ஓகே, கொடுத்துருக்க நம்பரை இன்புட் டேட்டாக்கு பைனரி வேல்யூ எழுதிக்கோங்க. எழுதிட்டு அந்த பைனரி நம்பர் ஆஃப் பிட்ஸுக்குள்ள தான் அந்த என்ன ஆக போகுது, ரொட்டேட் ஆக போகுது, எதை வச்சு கேரி வச்சு ரொட்டேட் ஆக போகுது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து 08. ஸோ R1 ஈக்குவல் டு 08 இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டல் இது வந்து எத்தனை டைம்ஸ் சுத்தோம்னா 8 டைம்ஸ் ரொட்டேஷன் எடுக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா R2 வந்து 00 இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க, பிகாஸ் திஸ் இஸ் சக்சஸ் கவுண்டராக இது வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா ஆக்ட் ஆக போகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்புட் டேட்டா கொடுத்துக்கோங்க, அக்யூமுலேட்டரில் தான் கொடுக்கணும். ஸோ மூவ் A,33. நெக்ஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள், பேக் RRCA. ஸோ திஸ் இஸ் த மெயின் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் பேரிட்டி பிட் ஜென்ரேஷன். ஓகே, ரொட்டேட் ரைட் த்ரூ கேரி வித் அக்யூமுலேட்டர். அக்யூமுலேட்டர் இருக்க வேல்யூ கூட என்ன பண்ண போகிறோம், கேரியோட ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி அப்படின்னா, சரிங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து MSB டு LSB வரைக்கும் ஒரு பிட்ஸ் எழுதிக்கோங்க, 8 00 11 00 11. இன்புட் வந்து என்னது, 33, அதுக்குள்ள பைனரி வேல்யூ எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஒரு கேரி வச்சுக்கோங்க, கேரி வந்து இனிஷியலாக 0 செட் ஆயிருக்கும். இப்போ வந்து A7 இருக்க வேல்யூ வந்து A6 வரும். ஓகே, A6 இருக்கிறது A5 வரும், A5 இருக்கிறது A4 வரும், A4 இருக்கிறது A3, A3ல இருக்கிறது A2, A2ல இருக்கிறது A1 வரும், A1ல இருக்கிறது A0 வரும், A0ல இருக்கிறது வந்து எங்கே வரும், கேரிக்கு வரும். ஓகே, தட் இஸ் ரொட்டேட் ரைட் த்ரூ கேரி. இந்த கான்செப்டில் தான் அது வந்து ஒர்க் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா, கொடுத்துருக்க டேட்டாவை அப்படி 8 எழுதிருங்க. எழுதிட்டு கேரி வந்து 0 வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு கவுண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கவுண்ட்டை ஸ்டார்ட் பண்ணனால வந்து என்னது, 01 ஃபர்ஸ்ட் கவுண்ட்டு. R1 வந்து என்ன அப்படின்னா 07 இருக்கும். டோட்டல் 8 00 to 07 தான் செக் பண்ண போகிறோம். ஸோ 07 எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் என்னாகும், இந்த 1 வந்து எங்கே வந்துடும், கேரிக்கு வந்துடுமா? ஸோ 1 வந்து கேரிக்கு வந்துடும். இந்த டேட்டாஸில் என்னாகும், ஒவ்வொன்று முன்னாடி வந்துட்டே இருக்கும். இந்த 0 வந்து A7 வந்துடும். ஓகே, ஸோ இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும்போது இது வந்து என்னது, ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் ரொட்டேஷனில் எனக்கு என்ன இருக்கு, கேரின்னு ஒரு வேல்யூ இருக்கு. என்ன கேரி இருக்கு, 1 ஒரு கேரி வேல்யூ இருக்கு. ஸோ இப்போ 1 கேரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன பண்ண சொல்லியிருக்கு, நெக்ஸ்ட் லைன் பாருங்க. 1 டைம் ரொட்டேஷன் முடிச்சிட்டோம், முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் பாருங்க, JNC நெக்ஸ்ட் ஜம்ப் இஃப் நோ கேரி நெக்ஸ்ட். அதாவது எனக்கு கேரி எதுவும் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டுக்கு
போன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் எனக்கு வந்து என்ன வேல்யூ இருக்கு, ஒன்னுன்னு ஒரு கேரி இருந்தது இல்லையா. ஸோ நான் இந்த லைனுக்கு வந்து போக முடியாது. ஸோ என்ன பண்ணுறேன், ஆர் டூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஆர் டூவை இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட ப்ரோக்ராம்குள்ளவே போக போகிறேன். ஓகே, ஸோ இன்க்ரிமெண்ட் ஆர் டூ. அப்போ நான் ஜீரோ டூன்னு ஆயிரும். அகெயின் ரொட்டேஷன் வந்து என்ன பண்ண போகிறேன், எடுக்க போகிறேன் ஜீரோ சிக்ஸ்னு. ஸோ அகெயின் என்ன ஆகும், அந்த ஒன்னுங்கிறது வந்து என்ன வரும், உள்ளே வரும். உள்ளே வரும்போது திரும்ப இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். ப்ராசஸ் நடக்கும்போது அகெயின் இதில் வந்து என்ன இருக்குது, கேரி ஜென்ரேட்டாக இருக்குது. கேரி ஜென்ரேட் ஆனதுனால நான் வந்து என்ன பண்ண முடியாது, நெக்ஸ்ட்டுங்கிற ப்ரோக்ராம்க்கு, நெக்ஸ்ட்டுங்கிற லைனுக்கு என்ன பண்ண முடியாது, வர முடியாது. ஓகே, ஸோ ஆர் டூவை இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு டிக்ரிமெண்ட் இஃப் ஜம்ப் நோ ஜீரோ. ஓகே, நோ ஜீரோ இருந்தால் ஆர் ஒன் வந்து என்ன பண்ணும், டிக்ரிமெண்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஆர் ஒன் வந்து டிக்ரிமெண்ட் இதுலேயும் பண்ணியிருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம், டிக்ரிமெண்ட் பண்ண போகிறோம். ஆர் டூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு ஆர் ஒன் வந்து என்னது, இந்த ஒன் வந்து உள்ளே வந்துடும். ஓகே, செவனுக்கு வந்துடும். இந்த ஜீரோ வந்து எங்கே வந்துடும், கேரிக்கு வந்துடும். ஸோ இப்போ இந்த ரொட்டேஷனில் பார்க்கும்போது எனக்கு வந்து என்னது, ஃபிஃப்த் ரொட்டேஷனில் கேரி வந்து ஜீரோன்னு கிடச்சிட்டு. ஸோ கேரி ஜீரோன்னு கிடச்சிட்டு அப்படின்னா ஜம்ப் இஃப் நோ கேரி நெக்ஸ்ட். ஓகே, கேரி இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் போக சொல்லிட்டு, கேரி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணியிருக்காது. ஓகே, ஜம்ப் இஃப் நோ கேரி, கேரி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வர சொல்லிச்சு. கேரி இருந்துச்சுன்னா இன்க்ரிமெண்ட்டோட சொல்லியிருக்கு. இப்போ எனக்கு வந்து எனது ஜீரோ வந்திருக்கு, கேரி இல்லை. ஸோ அகெயின் என்ன பண்ண போகிறேன், இந்த டிக்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ரொட்டேட் பண்ண போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் டிஜே என்எஸ்எட் ஆர்பன் கமா பேக் ஒன் கொடுத்தாச்சு இல்லையா. ஸோ ஆர்பனை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிவிட்டு பேக் ஆர்ஆர்சி ஏக் போகிறேன். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆர்பனை வந்து டிக்ரிமெண்ட் பண்ண சொல்லிச்சு இல்லையா. ஸோ ஜீரோ ஃபோர்னு டிக்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அகெயின் நான் வந்து எங்கே வந்துட்டேன், ரொட்டேட் பண்ணுறதுக்கு வந்துட்டேன். ஸோ ரொட்டேட் பண்ண வரும்போது இது வந்து அகெயின் என்னாகும், இது வந்து ஃபோர்த் இன்ஸ்ட்ரக்ஷனாக மாறிடும். ஃபோர்த் டைம் ரொட்டேட் ஆக போகுது. ஸோ அகெயின் வந்து என்ன ஆகுது, கேரி வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ அகெயின் கேரி ஜென்ரேட் ஆகும்போது என்ன பண்ணோம், அகெயின் வந்து ஆர் ஒன்னை வந்து நம்ம டிக்ரிமெண்ட் பண்ணணும், அகெயின் ரொட்டேஷன் வந்து எடுக்கணும். ஸோ இந்த கேரி வந்து ஜீரோ வந்ததுக்கப்புறம், அதாவது ஜீரோ ஃபோர் ஹாஃப் ரொட்டேஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா, ஆர் டூ வந்து கவுண்ட் பண்ண வேண்டாம், கவுண்டர் வந்து கவுண்ட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் எயிட் ரொட்டேஷன்ஸ் வரைக்கும் என்ன பண்ணால் போதும், கம்ப்ளீட் பண்ணால் போதும். ஓகே, ஸோ ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த இதை செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ ஒன் இருந்துச்சுன்னா என்னது, கேரி வந்து எப்போவுமே வரும். ஸோ ஜீரோனா இனிஷியலாக வச்சுக்க போகிறோம். இப்போ ஒன் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து எங்கே வரும், ஒன் இருந்துச்சு அப்படின்னா இன்க்ரிமெண்ட் ஆர் டூ. ஓகே, ஒன் இல்லை அப்படின்னா இந்த லைனுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் இது மாதிரி எத்தனை ரொட்டேஷன்ஸ் வரும், எயிட் ரொட்டேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ஜீரோ ஜீரோ வர்றது வரைக்கும் வரும். ஒன் ஜீரோ ஜீரோ செக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணாது, இங்கேருந்து இது வந்து ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக் மாதிரி எடுக்காது. ஸோ ஜீரோ ஜீரோ கம்ப்ளீட் ஆகிட்டு அப்படின்னா இதோட ரொட்டேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே, அதாவது ஆர் ஒன் வந்து எட்டு தடவை ரொட்டேஷன் முடிச்சுன்னு எடுத்தோம். ஸோ ஆர் ஒன் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துடும். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு எந்த ரொட்டேஷனில் வந்து கேரி வந்துச்சோ அதை வந்து எழுதிக்கணும். அதாவது நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து எத்தனைமோ வேகமாக ஆர் டூ. ஸோ ஆர் டூவில் வந்து நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து எத்தனை இருந்ததோ அது வந்து லோட் பண்ணிக்கணும். அப்படியும் எழுதிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எத்தனாவது ரொட்டேஷனில் நம்ம எதை ஸ்டாப் பண்ணோமோ அந்த ஆர் டூவோட வேல்யூவை வந்து அந்த ரொட்டேஷனையும் எழுதிக்கலாம். ஸோ ஆர் டூவோட வேல்யூ வந்து என்னது, ஜீரோ ஃபோர். அது வந்து எங்கே மூவ் பண்ணும், அக்யூமுலேட்டருக்கு மூவ் பண்ணும். அக்யூமுலேட்டரில் மூவ் பண்ணிவிட்டு பியில் வந்து ஜீரோ டூன்னு ஒரு இன்புட் கொடுக்கணும். ஜீரோ டூங்கிற இன்புட் வந்து பியில் கொடுக்குறோம். ஏல வந்து ஜீரோ ஃபோருங்கிற ஒரு இன்புட் வந்து இருக்குது. ஜீரோ ஃபோரில் இருக்கிறத நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க, டிஃப் ஏபி டிவைட் பண்ண போகிறோம். ஜீரோ ஃபோர்லையும் ஏ வந்து என்னது ஜீரோ ஃபோர், பி வந்து என்னது ஜீரோ டூ. ஸோ இதை வந்து இதெல்லாம் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், ஜீரோ டூன்னு கிடைக்கும். இதில் வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட்டு அக்யூமுலேட்டரில் வந்து என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா ஜீரோ டூன்னு இருக்கும். பி ரெஜிஸ்டரில் வந்து ஜீரோ ஜீரோன்னு கிடக்கும். இது வந்து டிவிஷன் போட்டிருக்கோம், ஜீரோ ஃபோர் பை ஜீரோ டூ. ஸோ டூ டூஸ் ஆர் ஃபோர், அது வந்து என்னது என்னோட குவாஷியன்ட் வேல்யூ. ரிமைண்டர் வந்து என்னது ஜீரோ ஜீரோ. ஓகே, ஸோ இந்த குவாஷியன்ட் வந்து எதில் இருக்கும், ஏ ரெஜிஸ்டரில் இருக்கும். ரிமைண்டர் வந்து பி ரெஜிஸ்டரில் இருக்கும். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த ரிமைண்டரை வந்து பி ரெஜிஸ்டர்லேருந்து ஏ ரெஜிஸ்டருக்கு கொண்டு போக போகிறேன். ஸோ மூவ் ஏ கமா பி அப்படின்னா ஏ கொண்டு ஜீரோ ஜீரோன்னு வைக்கிறோம். வச்சதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கிற ரிமைண்டர் தான் என்னது அப்படின்னா பேரிட்டி பிட். ஸோ என்னை வந்து இப்போ வந்து
ஈவன் பாலிட்டி அப்படின்னா நான் இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, நான் வந்து இந்த ப்ரோக்ராம் இந்த லைன் எழுதணும்னு அவசியம் இல்லை, சிபிஎல்ஏ. பட் நான் வந்து இப்போ வந்து எனக்கு ஆட் பாலிட்டி வேணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆட் பாலிட்டி வேணுங்கிறதுனால சிபிஎல் ஏன்னு போட்டுருக்கு, அதாவது காம்ப்ளிமெண்ட் ஏ. இப்போ ஏல எனக்கு கிடைச்சிருக்க அவுட்புட் வந்து என்னது, 00 கிடைச்சிருக்கு. இப்போ நான் அதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுக்க போறேன். காம்ப்ளிமெண்ட் எடுத்தோன்னா என்ன ஆகும், 00 வந்து 11 வந்துடும். அப்படிதானே, காம்ப்ளிமெண்ட் 00 11 ஒன் வரும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா அவுட்புட் வந்து 1 கிடைச்சிரும். ஓகே, இது வந்து 01 கிடையாது, சாரி, ஏ ஈக்குவல் டு 0. ஓகே, 0402 0, அவுட்புட் வந்து என்னது 1 தான். ஓகே, ஸோ கிடைக்கிற அவுட்புட் வந்து என்னது 01. நெக்ஸ்ட் வந்து கிடைச்ச அவுட்புட் வந்து என்ன பண்ணுறோம், அக்யூமுலேட்டர்லேருந்து டேட்டா பாயிண்டருக்கு மூவ் பண்ணுறோம். ஸோ 8500 இருந்தானே என்னோட அவுட்புட் லொக்கேஷன் வச்சுருக்கேன். ஸோ அது இதுக்கு 01ங்கிற அவுட்புட் வந்து போயிடும். போனதுக்கப்புறம் ஹால்ட் போட்டு எஸ்டிஎம்பி ஹால்ட் ப்ரோக்ராமை டெர்மினேட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ஈவன் பேரிட்டி எழுத போகிறேன் அப்படின்னா சிபிஎல் ஏங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனே தேவையில்லை. ஓகே, ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் பார்த்து எனக்கு உள்ள அவுட்புட் வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் என்ன இல்லை, தேவையில்லை. நம்ம வந்து டேட்டா பாயிண்டரில் டைரெக்டாக அவுட்புட்டை மூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஈவன் பேரிட்டிக்கு எழுதணும் அப்படின்னா என்ன ஆகும், 8500 கிடைச்சிருக்க அவுட்புட் வந்து 00 ஸ்டோர் ஆயிடும். ஓகே, இப்போ இது வந்து பேரிட்டி ஜென்ரேஷனுக்கு நான் எழுதிருக்கு வந்து ஆட் பேரிட்டி. ஈவன் பேரிட்டிக்கு எழுதுனா சிபிஎல் ஏன் இல்லாமல் எழுதிடலாம். இப்போ இதே ப்ரோக்ராமில் வந்து ஒரே ப்ரோக்ராமில் என்ன பேரிட்டி கண்டிஷன் கொடுத்தனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணவும் செஞ்சுக்கிடலாம். ஓகே, செப்பரேட்டாக ஆட் பேரிட்டிக்கு தனியாக ஈவன் பேரிட்டிக்கு தனியாக எழுதணும் இல்லை, ஒரே ப்ரோக்ராம் கொடுங்களா, ஈவன் இன்புட் கொடுத்தோம் அவுட்புட் என்ன வருதுன்னு செக் பண்ணிக்கலாம், ஆட் இன்புட் கொடுத்தோம் அவுட்புட் என்ன வருதுங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஓகே, திஸ் இஸ் அபவுட் பேரிட்டி ஜென்ரேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைம் டிலே ரொட்டீன்ஸ். வாட் இஸ் டைம் டிலே ரொட்டீன் அப்படின்னா, இப்போ ஒரு டிலே பீரியட் வந்து வாட் இஸ் டிலே அப்படின்னா, இப்போ ஒரு வீட்டில் ஒரு எல்இடியோ ஒரு லேம்பியோ வந்து நான் வந்து ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஆன் ஆஃப் பண்ணணும். ஓகே, இப்போ நார்மலாக ஒரு 5 மினிட்ஸ் ஆன் வைக்கணும், 5 மினிட்ஸ் ஆஃப் வைக்கணும் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ டிலே. ஸோ இந்த டிலே பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் வேணும், ஏதாவது ஒரு போர்ட் பண்ணி ஆக்டிவ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ இந்த டைம் டிலே ரொட்டீன்ஸ் வந்து சிங்கிள் லூப்புக்கு எழுதலாம், டபுள் லூப்புக்கு எழுதலாம், வித் லோடு எழுதலாம், வித்தவுட் லோடு எழுதலாம். நான் இப்போ வந்து வித் லோடு வச்சு எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் லூப் வித் லோட் பார்ப்போம். அதாவது ஒரு லோடை வந்து லோட் கனெக்டட் அட் P1.0 டு ஆன் ஆஃப்டர் மேக்ஸிமம் டைம் டிலே பீரியட். ஒரு லோடை வந்து போர்ட் பின் 1.0 கனெக்ட் பண்ண போகிறேன், அது வந்து ஆன் பண்ணணும் எப்போ அப்படின்னா மேக்ஸிமம் டைம் டிலே பீரியடுக்கு அப்புறம் ஆன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதாவது நம்மளுக்கு இதில் மேக்ஸிமம் வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 255. டோட்டலாக நம்மளுக்கு இதில் வந்து வேல்யூஸ் வந்து எதுலேருந்து எது பெரிய ஆகும்னா 0 to 255. அதாவது டோட்டலாக நம்மளுக்கு இதில் இருப்போம் எத்தனை பிட்ஸ் இருக்கும்னா 256 பிட்ஸ் வந்து இருக்கும். இந்த 255ங்கிறது வந்து மேக்ஸிமம் வேல்யூ, தட் இஸ் FF. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ண, மேக்ஸிமம் டைம் டிலே பீரியடில் தான் நான் வந்து ஆன் பண்ணவே போகிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து ஆரிஜின் செட் பண்ணிக்கோங்க, ஆன் பண்ணதுன்னு நம்மளை சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஆன் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஆஃபில் இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ தட் இஸ் கிளியர் P1.0, எந்த போர்ட் பின் கொடுத்துருக்காங்களோ அந்த போர்ட் பின் போட்டு அந்த லோன் வந்து ஆஃபில் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு R1 மேக்ஸிமம் டைம் டிலே பிரின்னு கொடுத்துட்டாங்கல்ல, ஸோ FF டேட்டா மேக்ஸிமம் வேல்யூவை கொடுத்து இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து எப்போ இது வந்து ஆன் ஆகும் அப்படின்னா, இந்த FF வந்து எப்போ 00னுக்கு வருதோ அப்போ தான் என்ன ஆகும், என்னோட லேம்ப் வந்து ஆன் ஆகும். அப்போ என்ன பண்ணும், வெயிட் DJNZ R1, wait கொடுத்துருக்கேன் அப்படின்னா டிக்ரிமெண்ட் இஃப் ஜம்ப் நோ ஜீரோ. ஓகே, ஸோ இந்த FF வந்து எப்போ ஜீரோ ஆகுதோ அது வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் வந்து என்ன ஆகும், இந்த லைன்லேயே தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ 256 பிட்ஸ் வந்து ஜீரோ ஆகணுங்கிறது போது அட்லீஸ்ட் ஒரு 2 செகண்ட் 2 மினிட்ஸ் தான் டைம் எடுக்கும். ஸோ அது வந்து அது வரைக்கும் வந்து என்ன ஆகும், அந்த லூப் வந்து இதுலேயே தான் சுற்றிட்டே இருக்கும். எப்போ இது 00 ஆகுதோ அப்போ என்னாகும் அப்படின்னா நெக்ஸ்ட் லைனுக்கு என்னோட ப்ரோக்ராம் வரும், அந்த டைம் என்னோட லேம்ப் வந்து ஆன் ஆயிரும். ஆன் பண்ணுறதுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா செட் பிட் P1.0. ஓகே, செட் பிட் P1.0 கொடுத்துட்டோம் அப்படின்னா என்னோட லோன் வந்து என்ன ஆயிரும், ஆன் ஆயிரும். ஓகே, ஒன்ஸ் லோடு ஆன் ஆயிட்டுனா என்னோட ப்ரோக்ராம் வந்து நான் என்ன பண்ணிக்கலாம்,
terminate பண்ணிக்கலாம் இது வந்து என்னது single loop இப்போ இதே programல வந்து double loop எப்படி எழுதணும் அப்படினா load connected at p1.0 to off after maximum time delay period னு கொடுத்திருக்காங்க இதல வந்து என்ன பண்ண சொல்லிருக்காங்க ஆன் பண்ண சொல்லிருக்காங்க இதல வந்து என்ன பண்ண சொல்லிருக்காங்க ஆஃப் பண்ண சொல்லிருக்காங்க போர்ட் பின் வந்து 1.0 கொடுத்திருக்காங்க டைம் பீரியட் என்ன கொடுத்திருக்காங்க மேக்ஸிமம் டைம் டிலே தான் கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆரிஜின் செட் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் லோட் வந்து என்ன பண்ணிருக்கணும் ஆன் பண்ணிருக்கணும் சோ ஆன் பண்றதுக்கு என்ன செட் பிட் p1.0 லோட் இஸ் ஆன் ஓகே லோட் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிட்டு R1ங்கிறதுல ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் டைம் டிலே தான இதலயும் கொடுக்க சொல்லிருக்காங்க சோ R1 கொடுத்து FF பண்ணிக்கோங்க இது டபுள் லூப்னால ரெண்டு ரெஜிஸ்டர் வேல்யூ கொடுத்துக்கோங்க ரெண்டு ரெஜிஸ்டர்லயுமே மேக்ஸிமம் வேல்யூ கொடுத்து லோட் பண்ணிக்கோங்க லோட் பண்ணிட்டு வெயிட் DJNZ R2 கம் அவேட் சோ ஃபர்ஸ்ட் இந்த R2 வந்து 0 ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஒன்ஸ் R2 0 ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லைனுக்கு என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் அப்ப வந்து என்ன ஆகும்னா DJNZ R1 கம் லூப் சோ அந்த டைம் வரும்போது திரும்ப வந்து என்ன ஆகும் அப்படினா இந்த லூப்புங்கிற வேல்யூக்கு வரும் லூப்புங்கிற வேல்யூக்கு வந்து அகைன் இந்த வேல்யூ வந்து ஃபுல்லும் 0 ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஓகே அதாவது R1ல இருக்கிறது FF வரும் FF வந்து அகைன் R2க்கு வரும் ஸோ ஒரே வேல்யூ தான் நம்மளுக்கு சுற்றி சுற்றி வரப்போகுது ஸோ அகெயின் இது ஆஃப் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணும் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா இது 0 0 வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன் ஆஃப் பண்ண போகிறேன் ஸோ ஆன்ல இருக்கிற லோடை வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட் கிளியர் கமெண்ட் கிளியர் P1.0 அப்படி கொடுத்தோன்னே என்ன ஆயிரும் லோடு வந்து ஆஃப் ஆயிரும் ப்ரோக்ராமை டெர்மினேட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் இன்டைரக்ட் போட்டு முடிச்சுக்கலாம் ஸோ ஒரு டிலே ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா இதே லைன் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம் ஓகே சிங்கிள் டிலே டபுள் டிலே மேக்ஸிமம் நம்ம வந்து இப்போ ஏன்னா ஃபியூச்சர் ப்ரோக்ராம்ஸில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி டபுள் டிலே யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ரோக்ராம் எழுதுவோம் ஸோ டிலே ப்ரோக்ராமில் வந்து லைன்ஸ் வந்து எதுவுமே மாறாது ரிப்பீட்டட் லைன்ஸ் தான் வரும் ஓகே திஸ் இஸ் அபவுட் டைம் டிலே ப்ரோட்டீன்ஸ் ஓகே ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ